ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலேருந்து வர எல்லா அப்டேட்டும் நம்ம டெம்பிள் அப்டேட் சேனல்லேருந்து உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவை கண்டிப்பாக கொடுங்க. நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் கொடுப்போம். நம்ம சேனலுக்கு ஒரு டெலகிராம் சேனல் இருக்குது, ரெண்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலகிராம் குரூப்ன்றது எல்லாருமே காமனாக பேசிடுவாங்க. டெலகிராம் சேனல் வந்து நம்ம கொடுக்குற நோட்டிஃபிகேஷன் மட்டும் ரெகுலராக வரும். நீங்கள் இதில் வேணுமோ அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். சமீபத்தில் திருமலைக்கு தரிசனத்துக்கு யாராவது போயிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. அப்படி ஷேர் பண்ணி நான் பின் பண்ணி வைப்பேன். இதுக்கு மேலே திருமலைக்கு போகிறவங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதிக்கு உண்டான 300 தர்ஷன் 500 தர்ஷன் டிக்கெட் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, இதை தொடர்ந்து இந்த கேள்வி எழுப்புறேன். மார்ச் மாதத்துக்கு உண்டான தரிசன புக்கிங் அப்டேட் எப்போ வரும்? இன்னைக்கு கூட்டம் நிலவரம் எப்படி இருக்கு சாமி தர்ஷன் பார்க்க? இன்னைக்கு ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் தராங்களா? நேற்று ஈவினிங்கே தராங்கன்னு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தீங்க, இப்போ தராங்களா? நாளைக்கு நாங்கள் தர்ஷன் பார்க்க வரலான்னு இருக்கோம், நாங்கள் நைட்டு வரணுமோ நாளைக்கு காலைல வந்தால் ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் தருவாங்களா? ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் இல்லாமல் சாமி தர்ஷன் அலோவ் பண்ணுறாங்களா? 24 மணி நேரம் அலோவ் பண்ணுறாங்களா? இன்னைக்கு 300 தரிசனம் சாமி தர்ஷன் பார்க்க எவ்வளோ நேரம் ஆச்சு? டிக்கெட் இல்லாத ஃப்ரீ தர்ஷன் சாமி தர்ஷன் பார்க்க எவ்வளோ நேரம் ஆச்சு? திருமலை ரூம் புக்கிங் என்ன கண்டிஷனில் இருக்குது? திருப்பதி ரூம் புக்கிங் என்ன கண்டிஷனில் இருக்குது? வேறு என்னென்ன டிடிடி சைட்லேருந்து புதுசு புதுசான ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கு, இதை எல்லாத்த பற்றியுமே பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முஷாக பாருங்கள். நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டு எனக்கு மோட்டிவேஷன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு திருமலை திருப்பதி கோயிலில் மழை எதுவும் பதிவாகவில்லை, பனிப்பொழிவு அதிகமாக உள்ளது, வரக்கூடிய பக்தர்கள் முன்னேற்பாடு நடவடிக்கை எடுத்துகிட்டு வரணுன்றது என்னுடைய வேண்டுகோள், சரிங்களா? பிப்ரவரி மாதத்துக்குண்டான 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதிக்கு உண்டான தரிசன டிக்கெட் 90% கண்டிப்பாக வரும். இது என்னைக்கு வரும்னா இன்னைக்கு திங்கள், திங்கள்லேருந்து வேழனுக்குள்ள இந்த பிட்வீன் கேப்புள்ள, அதாவது இன்னைக்கு 6-10 தேதிக்குள்ளே இந்த அப்டேட் கண்டிப்பாக வரும். வெயிட் பண்ணுங்கள். இந்த அப்டேட் இந்த 4 நாள் நீங்கள் உத்து கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த அப்டேட் நம்ம சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணுவோம், சரிங்களா? இந்த அப்டேட் கண்டிப்பாக வரும், வெயிட் பண்ணுங்கள். இந்த நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக அந்த அப்டேட் வரும். மார்ச் மாதத்துக்குண்டான 300 தர்ஷன் 500 தர்ஷன் திருமலை ரூம் புக்கிங் இந்த அப்டேட்லாம் எப்போ வரும்? இதுவுமே இதன் கூட வர்றதுக்கு உண்டான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது. இந்த அதிகமாக இந்த 6லேருந்து 10 தேதிக்குள்ளே தான் உத்து கவனிக்கணும். நீங்கள் இந்த நாட்களில் கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், அந்த அப்டேட் கிடைக்கும். அப்டேட்டை வச்சு நீங்கள் எப்படி டிக்கெட் புக் பண்ணுற டிப் கொடுப்போம், என்னென்ன மாதிரி அப்டேட் வருன்றதை நாங்கள் எதிர்பார்க்குறோம், இது எல்லாமே நாங்கள் சொல்லுவோம். எவ்வளோ டிக்கெட் குவாலிட்டி இருக்காங்க எல்லாமே சொல்லுவோம். இது மாதிரி டைமில் நீங்கள் உத்து கவனித்தால் மட்டும்தான் இந்த அப்டேட்டும் கிளியராக இருக்கும். ஒரு ஸ்டெப்பாக என்னென்ன ஸ்டேஜில் இருக்குன்றது நான் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுவோம். கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள், சரிங்களா? கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். எல்லா அப்டேட்டும் கரெக்டான டைமில் நம்ம சேனலில் கொடுப்போம், ஓகேங்களா? அன்அஃபிஷியல் நியூஸும் வரும், அஃபிஷியல் நியூஸும் வரும். ஃபஸ்ட்டு அன்அஃபிஷியல் நியூஸ் வர்றதுக்குண்டான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அன்அஃபிஷியல் நியூஸ் கண்டிப்பாக நம்மக்கிட்ட கிடைக்கும், நம்மகிட்ட சோர்ஸ் இருக்குது. அப்படி கரெக்டாக கிடைச்சுன்னா கரெக்டான இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட நான் கேதர் பண்ணி கொடுக்குறேன். இது வரைக்கும் நம்ம அன்அஃபிஷியல் நியூஸ் கொடுத்து எதையுமே ஃபெயில்டு ஆனதே கிடையாது கடந்த காலங்களில், சரிங்களா? கடந்த காலங்களில் ஃபெயில்டு ஆனதே கிடையாது. நீங்கள் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் சரி, நீங்கள் இமெயில் போட்டு கேட்டாலுமே சரி, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வெப்சைட்லேயே செக் பண்ணிக்கிங்க, எங்களுக்கு தெரியாது, இதுதான் சொல்லுவாங்க. அவங்களுக்கே ஸ்டேட்மெண்ட் அங்கே வராது, கஸ்டமர் கேருக்கே வராது. கண்டிப்பாக அந்த இன்ஃபர்மேஷன் வெப்சைட்ல தான் வரும். வந்தவொடனே கண்டிப்பாக நம்ம சேனலை ஷேர் பண்ணுறோம். திருப்பதியில் ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் மொத்தம் 3 இடங்களில் கொடுக்குறாங்க. ஒன்று ட்ரெயினில் வர்றவங்களுக்கு வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் இருக்க கோவிந்தராஜ சாமி சித்திரம். 2, திருப்பதிக்கு பஸ்ஸில் வர்றவங்களுக்கு வசதியாக பஸ் ஸ்டாண்டு ஏத்தாவில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ். அலிப்ரி நடைபாதைகிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ். மொத்தம் 3 இடங்களில் ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் தினசரி தராங்க. தினசரி டிக்கெட் இருந்தாலும் டிக்கெட் இல்லாத தர்ஷன் அது தனி. டிக்கெட் உடைய தர்ஷன் ஆனால் இன்ஸ்டன்ட் தர்ஷன், உடனடியாக தர்ஷன் பார்க்கலாம்ன்றது தான் இதனுடைய அர்த்தமே. இந்த தர்ஷன் பார்க்கறதுக்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருந்தா போதும். 12 வயது கீழே உள்ள குழந்தைங்க தர்ஷன் டிக்கெட் கட்டாயம் கிடையாது. நீங்க லைன்ல போய் நின்று தர்ஷன் டிக்கெட் வாங்கணும். மேண்டேட் யாருக்கு முதல்ல வராங்களோ அவங்களுக்கு முன்னாடி அடிப்படையில் தான் தர்ஷன் டிக்கெட் கொடுப்பாங்க. சனி ஞாயிறு திங்கள் 25,000 டிக்கெட், செவ்வாய் வேழன் வெள்ளி 15,000 டிக்கெட், மற்ற நாட்களில் 25,000 டிக்கெட்ன்ற கணக்கில் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த டிக்கெட்டை வந்து 2 வெரைட்டியாக கொடுக்குறாங்க. 2 வெரைட்டினா எப்படின்னா சனிக்கிழமைக்கு உண்டான டிக்கெட், இப்போ எக்ஸாம்பிள் வந்து சனிக்கிழமை க்ரௌடு வரும், ஞாயிற்றுக்கிழமை க்ரௌடு வரும், திங்கக்கிழமை க்ரௌடு, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை க்ரௌடு இருக்கும். இந்த நாட்களில் என்ன பண்ணுறாங்கன்னா 25,000 டிக்கெட் கொடுக்குற நாட்கள் இப்படி எடுத்துக்கலாம்.
25,000 டிக்கெட் கொடுக்குற நாட்களில் என்ன பண்ணுறாங்கன்னா 12,500 ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சுக்கிறாங்க. ரெண்டு கேட்டகரியாக பிரித்து காலையில் உண்டான ஸ்லாட் மட்டும் நைட்டு, நாளைக்கு எக்ஸாம்பிள் வந்து நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, எக்ஸாம்பிள் தான் சொன்னால் செவ்வாய்க்கிழமை காலையில் கொடுக்க வேண்டிய மொத்த டிக்கெட். அது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 12,500 டிக்கெட்டை எடுத்து இன்னைக்கு திங்கட்கிழமை ஒரு 11 மணிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி கொடுத்துனே வந்தாங்கன்னா அந்த 12,500 டிக்கெட் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு சப்போஸ் நாளைக்கு காலையில் எதிர்பார்த்துட்டு வராங்களா பக்தர்கள், அவங்களுக்கு உண்டான டிக்கெட் நாளைக்கு காலையில் வழக்கம் போல 4 to 5 மணிக்குள்ள கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ரெண்டு நடைமுறை இப்போதைக்கு நடைமுறையில் இருக்கு. ஒன்று, நீங்கள் நைட்டு வந்தாலும் டிக்கெட் வாங்கிடலாம், இல்லை பகல் வந்தாலும் டிக்கெட் வாங்க. நைட்டு டிக்கெட் வாங்கினா நாளைக்கு அதிகாலை உண்டான தர்ஷன் டிக்கெட் 3, 4, 5, 6 இந்த டைமுக்கு உண்டான தர்ஷன் டிக்கெட் கொடுக்குறாங்க. அந்த தர்ஷன் டிக்கெட்ல நீங்க வாங்கிட்டு போனீங்கன்னா சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 1.5 மணி நேரத்துக்குள்ளே தரிசனம் முடிஞ்சிடும். ஃப்ரீ தர்ஷன் 1.5 மணி நேரத்துக்குள்ள முடிஞ்சிடும். இதே மறுநாள் காலையில 4 to 5 மணிக்கு லைன்ல நின்று டிக்கெட் வாங்கி நீங்க தர்ஷன் போனீங்கன்னா அன்னைக்கு உண்டான நைட் டிக்கெட் கொடுப்பாங்க. நைட் 5, 6, 7, 8, 9, 10 இந்த ஸ்லாட் கொடுப்பாங்க. அந்த ஸ்லாட்ல ஒரு 2 to 5 மணி நேரத்துக்குள்ள சாமி தரிசனம் பார்க்க ஆகும். இதான் கான்செப்ட், புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இவ்வளவு விளக்கமா சொல்லியிருக்கேன், இது உங்களுக்கு கண்டிப்பா புரியும் நான் நினைக்கிறேன். அடுத்தது, நேத்து டிக்கெட் உண்டான இலவச தரிசனம் 2 to 5 மணி நேரத்துக்குள்ள நேத்து டிக்கெட் உடைய தரிசனம் முடிஞ்சிருக்கு. நேத்து 300 தரிசனம் அதே 2 to 5 மணி நேரத்துக்குள்ள டிக்கெட் 300 தரிசனம் சாமி தரிசனம் பார்க்க ஆயிருக்கு. நேத்து இலவச தரிசனம் டிக்கெட்டே கிடையாது, 24 மணி நேரமும் இந்த தரிசனம் அலோவ் பண்ணுவாங்க. சில பக்தர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணுன்றதுனால அந்த டிக்கெட் தனி. இது நான் காமன் பீப்புள், டிக்கெட் வச்சிருங்க, டிக்கெட் வச்சிடல, நீங்கள் 300 புக் பண்ணிருங்க, நீங்கள் 300 புக் பண்ணாதீங்க, ஆதார் கார்டு வச்சிருங்க, ஆதார் கார்டு வச்சிடல, எதுவுமே தேவையில்லை. நீங்கள் மட்டும் தரிசன லைனில் போய் நின்னீங்கனாலே போதும், அந்த கியூ எங்கே போதும் போய்க்கணும்னா. நேற்று கியூவே ஒரு 2.5 கிலோமீட்டர் அளவுக்கு நின்றுச்சு. நேற்று தரிசனம் பார்க்கும் நேரம் ஒரு 18 மணி நேரத்துலேருந்து 30 மணி நேரம் வரைக்கும் நேற்று தரிசனம் பார்க்க ஆச்சு. 18 to 30 மணி நேரம் வரைக்கும் நேற்று தரிசனம் பார்க்க, சாமி தரிசனம் பார்க்க ஆச்சுன்றத கருதுறங்க. என்னைக்கு கூட்டம் அப்படியே குறையும், இன்னைக்கு எப்படி குறையும்னா ஒரு 8 to 15 மணி நேரத்துக்குள்ள முடியத்துக்கு உண்டான அனைத்து சாத்திய கூறுகளும் இருக்கு. எதனால நேற்று கூட்டம் அதிகம்னு கேட்டீங்கன்னா தை பூசம், தை மாதத்தில் வர தை பூசம், பௌர்ணமி கருட சேவை, ராமகிருஷ்ணா முக்குட்டி தீர்த்தம், இந்த ஃபெஸ்டிவலாக நடந்ததுனால நிறைய கூட்டம் நேற்று திருமலையில் இருந்துச்சு. அதன் கூட வீக்கெண்டுன்றதுனால நிறைய கூட்டம், இந்த நிறைய பேருக்கு தெரியாது இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் நடக்குது போகுதுன்னா. சில பேர் மட்டும்தான் கரெக்டாக வருவாங்க, சில பேர் ஆசிஷன் இந்த நாத்தியம் போகலாம் அடுத்த நாத்தியம் போகலான்ற மாதிரி வர்றவங்களாம் இருப்பாங்க, அது வேற இது வேற. அதே மாதிரி திருமலை ரூம் புக்கிங் நேற்று கிடைக்கிறது கடினமாக இருந்தது, இன்றைக்கி காலையில் கிடைக்குதுன்ற தகவல் இருக்குது. இன்றைக்கி ரூம் புக்கிங் லைனில் நின்று வாங்கிடலாம். எஸ்எம்எஸ் நீங்கள் ரூம் புக் பண்ணால் உங்களுக்கு எந்த ரூம் எந்த ரெஸ்டோ செலக்ட் ஆகுன்றது உங்கள் மொபைல் நம்பருக்கு தான் எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸ் வர்றதுக்கு 2 to 3 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது, சரிங்களா? இதான் திருமலை கண்டிஷன் இருக்குது. நீங்கள் திருமலை லாக்கர் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஈஸியாக கிடைக்குது. நீங்கள் திருப்பதி ஆஃப்லைன் ரூம் வாங்கினா ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடுக்கு கோவிந்தராஜசாமி சத்திரம், திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஏற்றாவளவுக்கு விஷ்ணு மாசம். திருமலையில் ரூம் புக் பண்ணணுன்னா தினசரி காலையில் 5 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. சிஆர்ஓ ஆஃபீஸ், ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்ட், புது பஸ் ஸ்டாண்ட் சொல்லுவாங்க. அதே மாதிரி அலிபிரி நடைபாதை முடியும் இடம், ஸ்ரீவாரி நடைபாதை முடியும் இடம், இந்த இடங்கள்ல ரூம் புக்கிங் தராங்க. அடுத்தது, கோயில் ஆரம்பித்த காலத்திலிருந்து அதை தொன்று தொட்டு வளர்ந்த காலத்திலிருந்து உண்டியல் காணிக்கையை கோயிலில் மட்டும்தான் எண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த உண்டியல் காணிக்கை கோயிலில் எண்ணாமல் இடவசதி பத்தலைன்ற காரணத்தினால கோயிலுக்கு பின்புறம் உள்ள இடங்களை ஒரு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு பில்டிங் ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அந்த பில்டிங்கில் நேத்திலேருந்து பணம் எண்ணுறாங்க, உண்டியல் பணம். அந்த உண்டியல் பணம் எண்ணும்போது அந்த இடங்கள்ல சுற்றி கிளாஸ் கவர் பண்ணி வச்சுருக்காங்க. உண்டியல் காணிக்கை பறக்காமணி பில்டிங்கில் எண்ணுவாங்க, அந்த இடங்களில் நீங்கள் போய் உண்டியல் காணிக்கை எண்ணுறத பார்க்கலாம். இதை நேற்று முதல் முறையாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் திறந்து வச்சுருக்காங்க. இது பிரம்மோஷப்போ திறந்து ரெடி பண்ணாங்க, ஒரு ஒரு காலமும் பிளான் பண்ணாங்க, பிரம்மோஷப்போ ஓப்பன் பண்ணாங்க. அந்த திட்டத்தை இப்போ செயல்படுத்தியிருக்காங்க நேற்று. இது ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம். நிறைய ஸ்பீசிஸ் அவங்களுக்கு கோயிலில் கிடைக்கல என்ற காரணத்தினால இடைய போகிறாங்க. அதே மாதிரி லட்டு தயாரிக்கிறது இப்போ மேனுவலாக தான் தயாரிக்கிறாங்க. அந்த லட்டுவுமே ஆட்டோமேட்டிக் மிஷினில் கொண்டு வரலாம். இப்போ 50% ஆட்டோமேட்டிக், 50% மேனுவல்ன்ற கணக்கில் இப்போ இருக்குது. அது 100 to 80% ஆட்டோமேட்டிக்கலாக லட்டு செய்யலாம், ஹைஜீனிக்காக இருக்குன்றதுனால அந்த நடைமுறையை செயல்படுத்தலாம். டிடிடி தேவஸ்தானம் நிறைய ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளே ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அவங்க உண்டியல் காணிக்கிச்சு அந்த காசை நம்மகிட்ட கேட்கறது, அந்த பேகத்துக்கு போடுறது, அந்த வீடியோ போட்டிருந்தோம்.
அந்த வீடியோ ஒன்றும் ஒரு அதை நான் சொல்லி போடுறதுனாலே தெரில, அது ஒரு 100 வியூஸ் திருச்சி ஒரு 1000 வியூஸ் கூட போல, ரொம்ப கம்மியாக போச்சு ரெண்டு வீடியோமே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சமூகத்தில் நடக்கிற பிரச்சனையை எதிர்த்து போகிறான்னா மக்களுடைய ஆதரவு அவ்வளோதான்ன்றது எனக்கு தெரியுது, அதனால நான் அதை அப்படியே விட்டு நோக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு என்ன ரத்தம் வந்தால் ரத்தமோ அதே ரத்தம் தான் எனக்கும் வரும், அதில் எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. ஒருத்தர் எகிர்த்து கேட்டானா அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும், அதை சப்போர்ட் பண்ணாலும் அது அப்படியே தான், கடைசி வரைக்கும் நம்ம அப்படியே தான் இருப்போம்ன்றது என்னுடைய கருத்தாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா. அடுத்தது, இன்றைக்கி லட்டு கவுண்டரில் 45 நிமிஷம் வரைக்கும் லட்டு வாங்கிறதுக்கு நேற்று நைட்டு வரைக்கும் ஆயிருக்கு. அதிகபட்சமாக ஒரு நபருக்கு 6 லட்டு கொடுத்துருக்காங்க. புஷ்கரணி குளத்தில் பக்தர்களுக்கு நீராட அனுமதி. அலிபிரி நடைபாதை காலையில் 4 நைட்டு 10 மணி வரைக்கும் திறந்திருக்கும். ஸ்ரீவாரி நடைபாதை காலையில் 6 பொழுதுக்கு 6 மணி வரைக்கும் திறந்திருக்கும். திவ்ய தர்ஷன் டிக்கெட் இங்கே நடைபாதையில் தர்றது கிடையாது. அதே மாதிரி நடைபாதையில் செல்கிற பக்தர்கள் கட்டாயம் தர்ஷன் டிக்கெட் வச்சிருன்ற கட்டாயமும் கிடையாது. அலிபிரி பஸ் நிலையம் வந்து காலையில் 3 நைட்டு 12 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃபியூல டைம்னா காலையில் 4 நைட்டு 8 இல்லை 10 மஸ்ட் ஹெல்மெட் மஸ்ட் டிரைவிங் லைசன்ஸ். லாஸ்ட் பஸ் டைம்னா 11:00 இல்லை 11:30 ஃபர்ஸ்ட் பஸ்னால் 3 மணிங்க. இந்த டைமில் தான் இப்போதைக்கு இருக்குது. சமீபத்தில் தரிசனத்துக்கு யாராவது போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இலவச தர்ஷன் போயிருப்பீங்க, நீங்கள் 300 தர்ஷன் போயிருப்பீங்க, இந்த மாதிரி உங்கள் தர்ஷன் அப்டேட் கொடுத்தீங்கன்னா இதுக்கு மேலே திருமலைக்கு போகிற பக்தர்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அனுபவங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேறு என்ன டவுட் எதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, முடிஞ்சளவு குயிக்காக ரிப்ளை பண்ண பார்க்குறேன். அதே மாதிரி நம்ம சேனல் டெலிகிராம் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதன் வழியாக கால் பண்ணுங்கள். உங்கள் டவுட் எதனால கிளாரிஃபை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னுடைய வீடியோஸ் போகலை 1.5 மாத காலம் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல, என்னோடய சேவை நான் தொடர்ந்து செய்கிறேன். ஒரு சில பேருக்கு என்னோடய சேவை ரீச் ஆகுது, அது மட்டுமே என்னோடய ஒரு வேண்டுகோளாக என்னோடய குறிக்கோளாக எடுத்து நான் கண்டிப்பாக செய்கிறேன். இந்த வீடியோவை பல வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் குரூப் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.